Vanakkam YouTube family, this is Kevin. Welcome back to my channel. इन्नैक्कु कंडिप्पा ओरु मोटिवेशनल मेसेज ओड तान वंदिरुक्केन. टाइटल पार्थिरुपींगा ट्राई द इम्पॉसिबल அப்படினா நம்மளால எது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களோ நம்மளால பண்ண முடியுமா நம்மளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கு தெரியுங்களா. ஸோ அதை வந்து பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் மெசேஜோட, சரிங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இருக்கிற இப்போ இந்த சொசைட்டியில் வி பீன் டோல்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா வி யூஸ்வலி ஒரு நார்மலான லைஃப் நம்ம பார்க்கலாமே என்ன பண்ணுறோங்கிறது. ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போனோன்னா நல்ல மார்க் எடுத்துக்கு நல்ல காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு காலேஜுக்கு போகிறோம், காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்தோன்னே வேலைக்கு சேரணும், வேலைக்கு சேர்ந்தோன்னே மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் பண்ணோன்னே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடு வாங்கணும், அப்புறம் நம்மளால் முடிஞ்ச ஒரு கார் வாங்கணும். இதுதான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் மென்னோட லைஃப் ஒர்க் ஃப்ளோ, கரெக்டுங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்துட்டு இது என்னதுங்க, இது வந்து நம்மளே சொல்லணுன்னா இது வந்து ஒரு மஷின் லைஃப் மாதிரி தான். நானும் இப்படி தான் பண்ணுறேன், என்னோடய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் என்னோடய பொண்ணோ பையனோ பிறந்தா அவனும் இந்த மாதிரி பண்ணணுங்கிறது நம்மளோட மைண்டில் திணிக்கப்பட்டிருக்கு. அப்படி தான் நான் வந்து பர்சனலாக யோசிக்கிறேன். அப்படி யோசிக்காமல் நம்மளோட பேஷன், நம்மளால் என்ன பண்ண முடியும், அவுட் சைட் த பாக்ஸ், திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு சொல்கிறோம், அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளோட டேலண்ட்ஸ் என்ன இருக்குது, நம்மளால் இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். நானும் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஏன்னோ எவ்ரி ஒன் ஷுட் மேக் ஷுர் நீங்களும் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து செட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு, இதுதான் நம்ம வாழ்க்கை, இது போதும் இது போதும் அப்படின்ட்டு வந்து ஒரு ரெகுலர் லைஃப் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம இல்லாமல் நம்மளோட பேஷன், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு பேஷன் எது வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் ஒரு ஆக்டிங்கில் இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், பாடி பில்டிங்கில் இருக்கலாம், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக கூட நீங்கள் ஆகலாம், பெரிய பாடகராக வரலாம், ஒரு ரேப் சிங்கராக வரலாம். இந்த மாதிரி யூ ஹாவ் டு மேக் ஷுர் நீங்கள் உங்களையே நீங்கள் வந்துட்டு உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பர்த் என்ன, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் மெசேஜ். இம்பாசிபிள்னா என்னங்க, அது வந்து முடியவே முடியாதுன்னு நம்ம மைண்டில் ஒன்று வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். இப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட், உங்களுக்கு அந்த எவரெஸ்ட் மலை பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு யாருமே போகாத வரைக்கும் அதுவே ஒரு இம்பாசிபிளாக இருந்துச்சு. போக முடியுமா, கண்டிப்பாக முடியாது, அது ரொம்ப ரொம்ப பெரிய மலை, அதுதான் இருக்குல்லே டால் இது அப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ளே அந்த டைமில் இருந்த சந்தேகத்தை வந்து உடைச்சார் ஐ பிலீவ் எட்மண்ட் ஹில்லாரி. அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே போய் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காரியம் நம்மளால் பண்ணாத வரைக்கும், நம்மளால் ட்ரை பண்ணி அதை அடையாத வரைக்கும் அது வந்து இம்பாசிபிள் தான் நினைப்போம். அதே நம்ம பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா ஓ அதை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நம்மளாலையும் பண்ண முடியும். தட் இஸ் ஹவ் வி யூஸ்வலி கம்பேர். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 years பிஃபோர், ஐ மீன் இப்போ 2021 ஒரு 2000ல் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜியோட ஏன்னோ அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தரோட கையில் ஒரு மொபைல் இருக்குது. ஆனால் ஒரு 20 years பிஃபோர் அது கொஞ்சம் செலக்டட் பீப்புள், யார் அந்த டைமில் அஃபோர்டு பண்ண முடியுமோ அந்த டைமில் தான் நம்மளோட ஜென்ரேஷன் வந்து கெட்டிங் யூஸ் டு இட், கரெக்டுங்களா. பட் இது சாத்தியமாக நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யோசிச்சிருப்பார். யார், நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். எப்படி ஒரு மொபைல் இவ்வளோ பெருசு, இவ்வளோ தான் மொபைல் இருக்கணும், அந்த மொபைல்லையே பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங், அந்த மாதிரி ஒரு விஜுவலைசேஷனை கொண்டு வந்து அது சாத்தியம், நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி கொண்டு வந்தார். ஸோ இது வந்து அவர் வந்து அந்த டைமில் நினைக்காமல் இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்திருக்குமான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியுமா, இது அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, இது ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களையே நீங்கள் வந்துட்டு ஏன்னா ஒரு இதுக்குள்ளே போட்டுட்டு, ஒரு கூண்டுக்குள்ளே போட்டுட்டு ஏன்னா ஒரு விடை தெரியாமல் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இம்பாசிபிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சாதான் வென் யூ அச்சீவ். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து மற்றவங்களுக்கு இருக்குவீங்க, சரிங்களா. உங்களோட லைஃப், ரெகுலர் லைஃப் என்ன எனக்கு தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த நார்மலான லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இட் இஸ் லைக் போரிங். அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட என்னங்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம், business பண்ணலாமா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி மைண்ட் யோசிக்கிட்டே இருக்கணும். ரேதர் செட்டிலிங் டவுன், இந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக செட்டில் டவுன் ஆகிறது எனக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லை, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இன் திஸ் மெசேஜ். இம்பாசிபிள் சொல்லிவிட்டு தயவுசெய்து வந்து உங்களையே நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ட்ரை த இம்பாசிபிள், ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ஹாவ் டு மேக் ஷுர் யூ ட்ரை, கீப் ட்ரைங் அன்டில் கெட் வாட் யூ வாண்ட், சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் மெசேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு மெசேஜோடு நான் ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய்.